ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சமீபத்துல ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஏங்க, நம்ம தான் முயற்சி செய்கிறோம், அதுக்கான பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊழ்வினை விதி ஜோதிடம் இதெல்லாம் அவசியமா? அதிகமான திறமை உடைய ஒரு நபர், ஆனா அவராலேயே எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியவில்லை, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு, பொதுவாகவே நாம் படைக்கப்படுவதே ஒரு சமத்துவம் இல்லாத நிலையில். பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரி படைக்கப்படுவதில்லை. அவர்கள் இருவருக்குமே வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏங்க, நம்ம தான் முயற்சி செய்கிறோம், அதுக்கான பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊழ்வினை விதி ஜோதிடம் இதெல்லாம் அவசியமா? இது அவருடைய கேள்வி. அதிகமான திறமை உடைய ஒரு நபர், ஆனால் அவராலேயே எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியவில்லை, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு, அப்போ தான் அவருக்கு புரியுது விதி என்பது என்ன. பொதுவாகவே நாம் படைக்கப்படுவதே ஒரு சமத்துவம் இல்லாத நிலையில். பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரி படைக்கப்படுவதில்லை. ஒருவர் பணக்காரர் வீட்டில் பிறக்கிறார், ஒருவர் ஏழை வீட்டில் பிறக்கிறார். அப்போது அவர்கள் இருவருக்குமே வாய்ப்புகள் மாறும். ஓட்டப்பந்தயம் நடத்த வேண்டும் என்றால் எல்லாரையும் ஒரே நிலையில் வைத்து ஓடவிட வேண்டும். ஆனால் இயற்கை அது போல் செய்வதில்லை. ஒரு செல்வந்தர், செல்வாக்கு உள்ளவர், அவருடைய வீட்டு பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் கிட்டத்தட்ட வெற்றி முனைக்கு பக்கத்தில் நிறுத்தப்படுகிறார். அதோ ஒரு ஏழை ஆரம்ப நிலையிலிருந்து ஓட வேண்டும். அப்போது இதில் யார் வெற்றி பெறுவார்? இதில் எந்த விதமான சமத்துவம் இல்லை. இப்போ ஒரு கால் ஊனமாக பிறந்த ஒருவர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது, அவரால் முடியுமா? முடியாது. அவர் ஏன் கால் இல்லாமல் பிறந்தார்? அதற்கும் நமக்கு இந்த புதிருக்கான விடை தெரியல. பல புதிர்கள் முயற்சியால் மட்டுமே ஜெயிக்க முடியாது. இப்போ கூட சமீபத்தில் விண்வெளிக்கு பல ஆயிரம் பல லட்சம் விஞ்ஞானிகள் ஒருங்கு இணைந்து ஒருத்தரை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க, அதில் ஒரு தவறு நடந்து விடுகிறது. இவ்வளவு தூரம் கணிக்க தெரிந்த விஞ்ஞானிகளால் அந்த தவறை ஏன் கணிக்க முடியவில்லை? காரணம், நமக்கு மீறிய ஒரு சக்தி உண்டு, அதை புரிஞ்சுக்கணும். முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் முயற்சி மட்டுமே வெற்றி தரும் என்று சொல்ல முடியாது. காரணம், இப்போது இயக்கம், இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒரு இயக்கம், கை கால்களை நம்முடைய முயற்சியால் அசைக்க முடியும், ஆனால் நம்முடைய இதயத்தையோ சிறுநீரகத்தையோ கல்லீரலையோ நம்ம முயற்சியால் இயக்க முடியுமா? முடியாது. உண்மையிலே சொன்னால் நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த கைகளோ கால்களோ அல்ல, இதயம், நுரையீரல் போன்ற தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள் தான் காரணம். அப்போ இங்கே முயற்சியால் ஜெயிக்க முடியுமா? முயற்சியால் ஜெயிக்க முடியும்னா கடைசி வரை இருதயத்தை முயற்சியால் இயக்கி யாருமே இறக்கவே மாட்டார்கள். சிறுநீரகத்தை அவங்களே இயக்கிக்கலான்னா மரணம் என்பதே கிடையாது. ஆக நம்முடைய சக்திக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு. இப்போது விதி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரூல்னு ஒரு பொருள் உண்டு. விதி என்பது ஃபேட் என்பதும் விதி தான். ரூல் என்பது நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சட்டம் அல்லது வரைமுறை. ஃபேட் என்பது இயற்கையால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். இப்போது எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், ஆனாலும் இந்த கொரோனாவோடு உலகம் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் போராட வேண்டியது. அது எப்படி வந்தது? அதை இவர்கள்தான் ஒழித்தார்களா அல்லது தானே ஒழிந்து விட்டதா இன்று வரை தெரியவில்லை. உயிர் என்பது என்ன? அது ஏன் உள்ளே வருகிறது? அது ஏன் போகிறது? இந்த உலகத்துக்கு நாம் வந்ததன் காரணம் என்ன? இது எதுவுமே தெரியாமல் முயற்சி மட்டுமே சரியானது, விதி என்று ஒன்று கிடையாது என்று சொல்வது நாமே நம்மை அறியாமையில் தள்ளிக்கிறோம். இப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் எந்த அளவில் வெற்றி பெறுவார், அந்த அளவுக்கு தான் வெற்றி பெற முடியும்.
எவ்வளவு முயற்சி பண்ணாலும், இப்போ குருவி எவ்வளவு தான் பறந்தாலும் பருந்தின் உயரத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. இப்போ காத்தாடியும் பறக்குது, பறவையும் பறக்கிறது. அப்போ பறவை காத்தாடி ஆகிடுமா? காற்று இல்லாவிட்டால் இந்த காத்தாடி கீழே விழுந்து விடும், ஆனால் பறவை பறக்கும். அப்போது எந்த ஜாதகத்தின் அமைப்பு வெறும் பட்டம், எந்த ஜாதகத்தின் அமைப்பு பறவை என்பதை கண்டுபிடித்தால் மட்டும்தான் இவர் ஜெயிப்பாரா தோற்பாரா என்று கண்டுபிடிக்க முடியும். அல்லது அவரவர்களுக்கான முயற்சிகளை பகுத்து தர முடியும். ஒரு கப்பல் நல்ல முறையில் எல்லா கால சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் தயார் செய்யப்படுகிறது, ஆனால் ஒரே ஒரு சூறாவளி அந்த கப்பலை மூழ்கடித்து சின்னாபின்னமாக்கி விடுகிறது. அப்போது கப்பல் தயாரிப்பில் பிரச்சனையா? எதில் பிரச்சனை? எதிர்பாராத நிகழ்வு. எதையும் அசைக்க முடியும், எதையும் மாற்ற முடியும். ஆக முயற்சி செய்வது நம்முடைய கடமை, ஆனால் முடிவு விதியின் கையில் இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. ஆக ஜோதிடம் மிக மிக முக்கியம். அவர்களுடைய இயல்பை அறிந்து கொள்வதற்கு, அந்த பிறவியின் இயல்பை அறிந்து கொள்வதற்கு ஜோதிடம் ஒரு நல்ல வழியாக அமையும்.